யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து யோவான் நற்செய்தி ஐந்து இரண்டு எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எவிரிய மொழியில் பெஸ்ஸதா என்பது அதன் பெயர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே எருசலேமின் தேவாலயத்தை சுற்றி அந்த பெரிய மதிர்ச்சுவருக்கு பன்னிரண்டு வாசல்கள் இருந்தது அதில் ஒரு வாசலின் பெயர்தான் ஆட்டு வாசல் என்பதாகும் இந்த ஆட்டு வாயிலின் மிக அருகேதான் பெட்சதா குளம் இருந்தது ஆனால் பெட்சதா குளமோ முற்றிலும் வித்தியாசமானது அதிலே தெய்வீக வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது யோவான் நற்செய்தி பிரிவு ஐந்து நான்காவது வார்த்தை ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேலைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார் தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவர் அதற்காகத்தான் அந்த குளத்தை சுற்றி பலவிதமான நோயாளர்கள் படுத்து கிடப்பார்களாம் இந்த குளத்தின் அருகேதான் முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக ஒரு நோயாளி படுத்து கிடந்தார் கை கால்கள் இயங்க முடியாத நிலைமையில் உள்ள பரிதாபமான ஒரு மனிதன் தனக்கு பாரமாய் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அவன் பாரமாய் இருக்க விரும்பாமல் குலத்தின் கரையிலே வந்து படுத்து விட்டான் அவனுக்கு வியாதி வந்தபோது ஆரம்பத்திலே அவனுடைய உறவினர்கள் அவனுக்கு உதவி செய்திருக்க கூடும் ஆனால் நீண்ட நாள் வியாதிக்காரனை பொறுமையோடு யார் கவனிப்பார்கள் அவனுக்கு உதவ யாருமில்லை அப்பேற்பட்ட தான் இயேசு சந்திக்கிறார் அந்த மனிதனை பார்த்து சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவனோ என்னை குலத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னார் நான் இருக்கிறேன் மகனே பயப்படாத என்று சொல்லி இயேசு அவன் மேல் மனதுருகி எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்பானவர்களே முப்பத்தெட்டு ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் இருந்த மனிதனை தேடி சென்று அவனுடைய பாவங்களை மன்னித்தார் பாவத்தின் விளைவாக அந்த நோய் தனக்கு வந்துள்ளது என்பதை அவன் அறியாதிருந்தான் இயேசு அவனிடம் இதோ நீ சுகமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத என்றார் நீங்களும் சுகமடைய விரும்புகிறீர்களா உங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு குருவானவிடம் சென்று பாவ அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் உங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தில் தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் தந்து வழிநடத்துவார் ஆசீர்வதிப்பார் இந்த நாள் நம் வாழ்வில் இயேசுவிடத்திலிருந்து சரீர சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ